அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கீஸ் இருக்கு அண்ட் வால்யூம் கீஸ் இருக்கு. டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குங்க. அது போக பாப் அப் கேமரா இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே இருக்குங்க. அண்ட் பேக்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஒரு எல்இடி ஃபிளாஷோட. கேமரா பம்ப் வந்து கொஞ்சமும் பெருசாக இருக்கு பிகாஸ் கேமரா ஹார்ட்வேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல எப்பவும் போல அந்த ஃபோனோட டிஸ்பிளே இருக்கு. டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்பி சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவும் போல சொன்ன மாதிரி அந்த ஃபோன் நீங்கள் வந்து இப்படி அன்ஃபோல்ட் பண்ணீங்கன்னா டியூவல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இதில் வந்து அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரைனர் வந்து செகண்டரி ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனோட சிம் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குங்க. அண்ட் இதில் நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் இதில் வந்து 5G சிம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து நீங்கள் மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட சார் வேல்யூ பற்றி பார்க்கலாங்க. சார் வேல்யூ ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.1 தெரியும். பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1.06 தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர்பான சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதனால் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளேல இதுக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸ் இருக்குது பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓல்டு டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ். இந்த ப்ரைமரி டிஸ்பிளேங்க. பெஸ்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் தின்னாக இருக்குங்க பாருங்கள். இவ்வளோதான் இருக்குது. அண்ட் ஃபுல் வியூ ஸ்க்ரீன். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இந்த டிஸ்பிளே கர்வாக இருக்குது. அதனால் நீங்கள் படம் பார்க்குறதுக்கெல்லாம் அந்த ஃபோன் சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட செகண்டரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் வந்து இந்த ஃபோன் எப்படி பண்ணிங்கன்னா செகண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3.9 இன்ச்சஸ் வந்து இருக்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டெட் தான். ரெண்டுமே ஓல்டெடாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அடுத்து இவர் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2460 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ரெசல்யூஷன். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 MP ஒரு பிக் அல்ட்ராவைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான சென்சர்ங்க. லோ லைட் அண்ட் டேலைட் ரெண்டுலையுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 64 MP ப்ரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான கேமராங்க. 64 MP கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் டீட்டெயில்ஸ் பிக்சர் வந்து உடையாது. ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான சென்சருங்க. இந்த கேமராஸ் பற்றி சொல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் அடிச்சிக்க முடியாது எல்ஜியை. அண்ட் அடுத்து வீடியோஸ்னு வரையில நீங்கள் வந்து 4K 30 இல்லைனா 60 FPS வீடியோ எடுத்துக்கலாங்க. இல்லைனா நீங்கள் 1080p 30 இல்லைனா 60 உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்து இந்த ஃபோனில் இருக்க ரொம்பவான சூப்பரான ஃபீச்சர்ஸ் பார்க்கலாங்க. எப்பவுமே ஒரு யூஸ்வலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரெண்டுக்கும் அந்த ஸ்டெபிலைசர் ஆப்ஷன் போடும்போது அந்த ஃப்ரேம் ரேட் கம்மியாகும், குவாலிட்டி ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு 10-15,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கிம்பல் வாங்குவோம். கிம்பல் எப்படி இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த ஃபோனை அதை எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த ஃபோனை நீங்கள் இந்த மாதிரி அன்ராப் லைக் அன்ராப் சம்திங் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு உருவாயிரும். அப்புறம் இந்த கேமரா ஃபீச்சர் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிம்பல் ரெடி. அந்த கேமரா அப்படிங்க பாருங்க, நான் வந்து இப்போ லெஃப்டா சொல்றேன்னா ஜாய்ஸ்டிக்கை லெஃப்ட் கிட்ட இங்க பாருங்க, ஃபோன் ஸ்டெடியா தான் இருக்கு. நான் எப்படியுமே ஆட்ல பாருங்க, டாப் பாட்டம் எஸ் திஸ் கோயிங் டு பி தி வெரி ஆப்ஷன். அண்ட் பேன் ஃபாலோ வந்து லைக் இப்படி இருந்து கீழே வருது. கிம்பல் பத்தி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியும். அப்புறம் இது வந்து ஃபாலோ மோட், ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ண முடியும். அது வந்து அந்த எக்ஸ்போஷர் லாக் இருக்கும், ரொம்ப ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். அண்ட் லாக் ஆப்ஷன் வந்து இதுல இருந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுங்க, அந்த லாக் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு நீங்க பாருங்க, ஒரே இடத்துல தான் நிற்கும், எங்கேயுமே மூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு திங்கை வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆடணும்னா அந்த ஃபோக்கஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போறக்கு ரொம்பவே வாய்ப்பு உண்டு. பட் இதை லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்படியே நீங்க இந்த ஜூம் ஷாட்லாம் போனீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் இருக்கும் மேலே அதெல்லாம். அடுத்து வந்து டியூவல் ரெக்கார்டிங். இந்த மாதிரி தான் இருக்கு டியூவல் ரெக்கார்டிங். எனக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, உங்களோட ரியாக்ஷனை பார்க்கணும். நான் லாகர்ஸ் சொல்றேன், உங்களோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு நீங்க இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, நல்லா இருக்கு. பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்டிமைசேஷன் பிரச்சனை இருந்ததுனால பேக் கேமரா ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் அந்த கிளிச் ஆற மாதிரி அனிமேஷன்ல வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இது அந்த மாதிரி இல்லாம இங்க பாருங்க, இன்கேஸ் இல்லப்பா எனக்கு இந்த மாதிரி வேணாம்னா பிக்சர் இன் பிக்சர் மோட் கூட இருக்கு. உங்களை வந்து நீங்க சிறுசு பண்ணிட்டு பேக்ல இருக்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக காட்டு. ஸோ விளாகர்ஸ்க்குலாம் அந்த ஃபோன் ஒரு சூப்பரான ஃபோனு. பிகாஸ் அப்படியே ஏதாவது சில ஏரியா காமிச்சு உங்களோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ண முடியும். ஃபோன்லாம் பாசிட்டிவான விஷயங்கள்லேருந்து நிறையவே இருக்குங்க. அண்ட் இந்த ஃபோனோட அவுட்டோர் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் கிம்பல் மூட் டியூவல் ரெக்கார்டிங், அப்புறம் 64 மெகா பிக்சல் கேமரா, இதெல்லாமே வந்து டெம்ட் பண்ணது எப்படியோ போய் எடுத்துடணும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாங்க. செல்ஃபி கேமரா எனக்கு சூப்பராக இருக்குது, பாப்அப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அண்ட் நிறைய பேர் கேட்கலாம், அர்த்திக் செல்ஃபி கேமராங்கும் போது லைக் என் ஃபோனை ட்ராப் பண்ணும்போது ஃபோன் உடஞ்சிடும் இல்லையா அந்த செல்ஃபி கேமரானா? இப்போ நீங்கள் ஃபோனை ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டினால இது வந்து டிடெக்ட் பண்ண முடியும். இந்த ஃபோன் வந்து ஃபாலிங் ஸ்டேட்டில் இருக்கணும், உடனே அந்த செல்ஃபி கேமரா க்ளோஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஃபோனுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாது. அடுத்து இது வந்து ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரானால டிஸ்பிளேல வந்து எந்த விதமான அந்த பஞ்சோ நாட்ஸ் டிஸ்டர்பன்ஸே கிடையாது, சூப்பராக உங்கள் கண்டென்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமராங்க. இதில் வந்து நீங்கள் 1080p வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். விளாகர்ஸ் எப்பவும் போல தான் ஒரு ப்ரைம் செகண்ட் டிஎஸ்எல்ஆர்னே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லைக் ஏதோ ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறாரு நல்லாயிருக்கும். இல்லை பொக்கே ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஹெச்டி டெக்ஸ்டர் நான் நினச்சதோட சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சில ஃபோன்ஸில் நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் ஸ்கை பார்த்தீங்கன்னா ப்ளோன் அப் ஆயிரும்.
நம்ம ஸ்கையை ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு மாதிரி பிளாக்காக தெரியும். பட் இந்த ஃபோன் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளையும் பிரைட்டாக ஸ்கையை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோ. நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணாலும் சாம்பிள் போடுறேன். அதுதான் எனக்கு இந்த ஃபோன்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட இன்டர்னல்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 765G கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 765 வந்து ஒரு 5G எனேபிள் ப்ராசர். ஸோ 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்ரனோ 620GB இருக்குது. ஸோ கேமிங் கிளாஸ் சொல்லவே வேணாம், பர்ஃபார்மென்ஸ்லாம் தெரிக்க விட்டுரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 8GB ஆஃப் ரேம் அண்ட் 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 2TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இது இந்த ஸ்னாப்ட்ராகன் 765G பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர், 2.8 GHz எல்லாம் கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு பேக்லேயும் சைஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபோன் வந்து ஸ்லிப்பரியாக கிடையாது. அண்ட் அடுத்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 260 grams, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10.9 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஓஎஸ் அண்ட் பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து இதில் வந்து எல்ஜியோட யூஐ கொடுத்துருக்காங்க. எல்ஜிஓஐ வந்து இந்த ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இப்போ இந்த ஃபோன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இந்த ஃபோன் வந்து இப்படி நீங்கள் பண்ணும்போது கீழே வந்து அன்லாக் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு செகண்டரி டிஸ்பிளே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோன் இப்போ நான் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேன், டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு இங்கே அன்லாக் பண்ணால் கூட இங்கேயும் அன்லாக் ஆகிடும் அந்த மாதிரி. அப்புறம் யூஐ வந்து சேஞ்ச் ஆகிடும். நார்மலாக இப்படி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஐ அங்கே இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா யூஐ மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரமான யூஐ கொடுத்துருவாங்க. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான். சார்ஜ் பண்ண பாக்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரி லைஃப் பற்றி கவலைப்படலாம். ஆனால் பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் கலர் வேரியன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இதோட ப்ரைஸ் 8GB ரேம் 120GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69,990 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ரெண்டு கலர் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அரோரா கிரே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இல்யூஷன் ஸ்கை. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனை நீங்கள் எதுக்கு வாங்கலாங்கிறது ஒரு சின்ன சமரியாக சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன்க்காகவே இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாங்க. பேக் அப்படிங்கும்போது அப்புறம் அந்த டிஸ்பிளே இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்க, கண்டென்ட் ஸ்ட்ரீமர், நீங்கள் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5G அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 765G. இதுக்காக நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்கலாம். அண்ட் தேர்ட், வ்ளாகர்ஸ் உங்களுக்காக இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும். நான் கேமரா ஃபீச்சர்ஸ் சொல்லி இந்த பார்த்தீங்களா, தனியாக கிம்பல் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, உங்களை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை, அதுபோக டியூவல் ரெக்கார்டிங் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் 4K 60, இதுக்காக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்காக நீங்கள் வாங்கினாங்க. பிகாஸ் நல்லா அட்வான்ஸ்டான ஓல்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, 60+ ரெசல்யூஷன். அதனால் அந்த டிஸ்பிளேக்காக இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்கலாம். அண்ட் ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா இதோட யூஐ, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்காகவே நீங்கள் இந்த ஃபோனை வந்து வாங்கலாங்க. அவ்வளோதாங்க நினைக்கிற வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல் அண்ட் சாரிங் ஆஃப் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.